நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை விகிதம் எழுபத்தி ஆறு சதவீதத்தை கடந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தை எழுநூற்று அறுபது பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை இருபத்தைந்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை முப்பத்து மூன்று லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளது இருபத்தைந்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தோரு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் அறுபதாயிரத்து நானூற்று எழுபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து இருபத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஐந்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று இருபத்தேழு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் இருபத்தி மூன்றாயிரத்து எண்பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் பதினான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தேழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எழுபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி ரெண்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் குணமடைந்துள்ள நிலையில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் தொன்னூற்றி இரண்டாயிரத்து இருநூற்று எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து எழுநூற்று இருபது பேர் குணமடைந்துள்ள நிலையில் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் இருபத்தி ரெண்டாயிரத்து நானூற்று எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாற்பத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூறு பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவில் எண்பத்தி மூன்று ஆயிரத்து அறுநூற்று இருபத்தேழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டு லட்சத்து பதினோராயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஐயாயிரத்து தொன்னூற்றோரு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தொன்றாக உயர்ந்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஐந்தாயிரத்து அறுநூற்று ஆறு பேர் குணமடைந்ததால் இதுவரை குணமடைந்தோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து அறுபதாக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை ஆறாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது செங்கல்பட்டில் இருநூற்று தொன்னூற்று நான்கு பேருக்கும் காஞ்சிபுரத்தில் முன்னூற்று இருபத்தொன்பது ஒன்பது பேருக்கும் திருவள்ளூரில் இருநூற்று எண்பது பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவையில் நாநூற்று எண்பத்து நான்கு பேருக்கும் சேலத்தில் நானூற்று ஐம்பத்தோரு பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது எட்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து இருநூற்று இருபத்தொன்பது பேர் குணமடைந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் அறுபது லட்சத்து அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்து மூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஒன்பது லட்சத்து எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஒன்பது லட்சத்து எழுபதாயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டு பதினாறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து எண்பத்தாறாயிரத்து நூற்று ஐம்பது பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் ஆறு லட்சத்து பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டு பதிமூன்றாயிரத்து ஐநூற்று இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்